வெல்கம் கைஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சாலிட் ஒர்க்ஸில் ரெண்டரிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டரிங்கிறது என்னென்னா, ஸோ ஒரு நம்ம அசம்பிள் பண்ணது இல்லைனா ஒரு பார்ட் பண்ணது வந்து ஒரு ஜேபிஜி ஃபைலாக வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றது தான் ரெண்டரிங்க. ஸோ இது நல்ல ஒரு கட் அண்ட் கிளியரான ஒரு கிளாரிட்டியோடு நம்ம வந்து எப்படி ரெண்டர் பண்ணி எடுக்கிறது ஸோ அப்படின்னு பார்க்க போகலாம். ஸோ இப்போ இதற்கு வந்து நான் வந்து முன்னாடி பண்ண அசம்பிளி பார்ட்டை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதோட ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வந்து பார்க்கணுன்னா, ஸோ இங்கே நான் முன்னாடியே ரெண்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுவும் இதுவும் தான் நான் முன்னாடி ரெண்டர் பண்ணது, ஒரு நல்ல கிளாரிட்டியோட ரெண்டர் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இந்த சாலிட் ஒர்க்ஸில் எவ்வளோ நல்லா கிளாரிட்டியாக வந்து கொடுக்க முடியுமோ அவ்வளோ கிளாரிட்டி வந்து இது கொடுத்துருக்கு. ஸோ இது எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து நான் அப்பியரன்ஸ் வந்து நான் இதுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நான் சும்மா சேஞ்ச் பண்ணுறேன் நான். ஸோ அப்பியரன்ஸ் மாற்றிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்னா, ஸோ இந்த ரெண்டருக்குன்னு நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அது வந்து எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம நார்மலாக வந்து இங்கே செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, செட்டிங்ஸில் ஆட்இன்ஸ் போகிறோம். ஸோ ஆட்இன்ஸில் இங்கே வந்து ஃபோட்டோ வேவ் 360 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்ததும் இங்கே வந்து ரெண்டர் டூல்ஸ்னு வரும். ஸோ அந்த ரெண்டர் டூல்ஸ் கிளிக் பண்ணி, ஸோ இதான் வந்து நம்ம அப்பியரன்ஸ் வந்து நம்ம மாதாது, அப்புறம் இந்த சீன் எதாவது பின்னாடி வந்து நம்ம வேறு எதாவது சீன் வைக்கலாம். ஸோ இங்கே இந்தமாரி அந்தமாரி நம்ம நார்மலாக வந்து சீன் வேணால் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இப்போ நான் இந்த சீன் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கரெக்டாக அந்த நாம் பண்ண அசம்பிள் வந்து ஃபுல்லாக தெரிகிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த சீனை வந்து நான் எக்ஸிட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா, இந்த ஃபோட்டோ வியூ 360 ஆப்ஷன்ஸ், அதாவது இந்த ரெண்டர் பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு ரெண்டர் பண்ணோம், ஸோ அந்தமாரி. ஸோ டைனாமிக் ஹெல்ப்னு கொடுக்கும்போது நமக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அவுட்புட் இமேஜ் சைஸ், அதாவது இதில் வந்து எவ்வளோ இமேஜஸ் இருக்குது. ஸோ கஸ்டமாக கூட நம்ம பண்ணிக்கலாம். தென் வந்து இந்த நான் வந்து 16:9 ரேஷியோவில் வந்து நான் வைக்கிறேன். ஸோ வந்து அடுத்து வந்து அவுட்புட் ஆம்பியன் ஒக்லூஷன், அதாவது இமேஜ் ஃபார்மேட் வந்து என்ன வேணும். ஸோ அந்த ஜேபிஜி நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து டிஃபால்ட் இமேஜ் பார்த்து எங்கே போய் சேவ் ஆகணும். ஸோ அந்த இது. ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டர் குவாலிட்டி, ஸோ ரெண்டர் குவாலிட்டி வந்து அக்யூரேட் என்விரான்மெண்ட் லைட்னிங். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவர்னால் வந்து நமக்கு நல்லா ஒரு நல்ல குவாலிட்டியாக வந்து இமேஜ் வரும்போது கொஞ்சம் ஸ்லோவாக வரும். ஸோ அதுக்கப்புறம் ப்ரிவியூ ரெண்டர் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல் மேக்ஸிமமில் வைக்கிறேன். ஃபைனல் ரெண்டர் குவாலிட்டி வந்து மேக்ஸிமம் வைக்கிறேன். ஸோ நமக்கு நார்மலாக நமக்கு ஃபைனலாக தெரிய வேண்டிய குவாலிட்டி வந்து நமக்கு வந்து முன்னாடியே பார்க்குறதுக்கு ப்ரிவியூ வந்து மேக்ஸிமம் வைக்கிறேன். அதேமாதிரி ஃபைனல் ரெண்டர் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் வைக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த கஸ்டம் ரெண்டரிங் செட்டிங்ஸ் வந்து நான் எதுவும் பண்ணலை, நார்மலாக அது அப்படி இருக்கட்டும். ஸோ ப்ளூமுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ரெண்டரிங்க்கு மட்டும்தான் அதாகும். ஸோ அப்போ நம்ம எப்படியும் ஃபைனல் ரெண்டர் தான் நம்ம பண்ணுவோம். நமக்கு வேணால் இந்த இன்டெகிரேட்டட் ப்ரிவியூ கூட நம்ம பண்ணிக்கலாம். அதாவது ஃபைனல் ரெண்டர் எப்படி வரும்ன்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்க்குறது வந்து இன்டெகிரேட்டட் ப்ரிவியூ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கான்டோர் ரெண்டரிங், இந்த இது கார்ட்டூன் ரெண்டிங். ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ இது வந்து நமக்கு நெட்ஒர்க் ரெண்டரிங் வந்து இது வந்து ஆன்லைனில் இது வர்ற மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ நமக்கு தேவையானது நம்ம பண்ணியாச்சு. ஸோ டிக் கொடுக்குறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்டெகிரேட்டட் ப்ரிவியூ மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஸோ கொடுக்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலாகவே ஸ்லோவாக தான் வரும். கொஞ்சம் நல்லா நமக்கு கிளியராக வர்றதுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக டைம் எடுத்து தான் வரும். ஸோ நமக்கு ப்ரிவியூ வந்து காமிச்சிருக்கு. ஸோ இந்தமாதிரி கிளாரிட்டியில் தான் கொஞ்சம் நல்ல இதாக வரும் நமக்கு. ஸோ இப்போ நான் இந்த இன்டிகிரேட்டட் பார்ட்லேருந்து நான் வெளில வரேன். ஸோ நான் கொஞ்சம் நமக்கு நல்லா தெரியுதுக்காக அந்த சீன் வந்து நான் நார்மலாகவே வைக்கிறேன் நான்.
ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஃபைனல் ரெண்டர் நான் கொடுக்குறேன். ஸோ ஃபைனல் ரெண்டர் கொடுத்ததும் நமக்கு வந்து இந்த இமேஜ் வந்து இந்த அசம்பிள் வந்து நமக்கு ஃபுல்லாக ரெண்டர் ஆகி ஒரு நல்ல கிளாரிட்டியில் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த ஃபைனல் ரெண்டரோட பேஜ் தான். ஸோ அந்த விண்டோ வந்து வந்துருச்சு. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது ஃபுல்லாக நமக்கு வந்து ரெண்டர் ஆகி ஃபுல்லாக முடிச்சு வரும். ஸோ நான் ஏற்கனவே இங்கே நிறைய வாட்டி ரெண்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இமேஜஸ் தான் இங்கே காமிக்கிறது. ஸோ இதுதான் நம்ம ஃபைனல் ரெண்டர், இப்போ பண்ணுற ஃபைனல் ரெண்டர் இமேஜ் தான். ஸோ நமக்கு வந்து இது ஃபுல்லாக வந்து காமிக்கும். ஓகேங்களா. ஸோ வந்து இமேஜஸ் வந்துடுச்சு. தேங்க்யூ.